நம்ம கனடிய நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த இடையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ல பிராங்குங்கிறது ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்லையா? நமக்கு தெரிஞ்சவங்களை ஏமாத்தி பாக்குறதுல ஒரு அல்ப சந்தோஷம். ஸோ அது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் பயங்கரமா பரவிருக்கு அப்படின்னே சொல்லணும். அந்த மாதிரி இப்போ ஒரு ஜோடி பண்ணியிருக்காங்க, யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை அண்ட் ஹுசைன் இருக்காங்க இல்லையா, அந்த லவ் ஜோடி தான். நமக்கு நல்லாவே தெரியும் மணிமேகலை அண்ட் ஹுசைன் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா செம்ம கலகலப்பா இருக்கும். அதுலயும் மணிமேகலை பாத்தீங்கன்னா குக்வித் கோமாளிக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட கவுண்டர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு வில்லேஜில் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அங்கே தான் வந்து அவங்க தங்கியிருந்தாங்க அந்த லாக்டவுன் முழுக்கவே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தவங்க கூட நல்ல அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க, குறிப்பாக அங்கே இருந்த யங்ஸ்டர்ஸ் கூட நல்லாவே மிங்கில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆஃப்டர் த லாக்டவுன் அந்த ஏரியாவுக்கு போகிறது, அந்த பசங்க கூட விளாட்றது, நிறைய வீடியோஸ் எடுக்கிறது அப்படின்னு நிறையவே போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மணிமேகலை ஒரு குசும்புத்தனம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடித்து விழுகிற மாதிரி அப்போ அந்த பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராங்க் தான் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஹுசைன் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் ஒன்மேனாக ஹேண்டில் பண்ணுங்கிறனால வீடியோ கொஞ்சம் பிளர்ராக தான் இருந்துச்சு. அதில் மணிமேகலை என்ன ஃபன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பசங்க கூட பேசிட்டு இருக்க மாதிரியும் இவங்க போய் ஃபேன் பெற மாதிரி அந்த இது பண்ணும்போது ஷாக் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப பசங்க வந்து நம்பலை. பட் அவங்க ஒரு மாதிரி மயங்கி விழுகிற மாதிரி போனதுக்கப்புறம் தான் வந்து பசங்க நம்பி போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அங்கே இருந்த பசங்களுக்குலாம் செம்மையாக பதட்டம் தொட்டிக்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக ஒரு பையெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டோம், ஐயோ அக்காக்கு என்னமோ ஆகிருச்சு அப்படின்னு. நமக்குமே பார்க்கும்போது வந்து இது ஃப்ராங்க் தான் இருந்தாலும் அங்கே அவங்க உண்மையிலுமே நடந்த மாதிரி தான் அந்த அக்கா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப தத்ரூபமாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து நிஜமாலுமே கரண்ட்டில் அடிபட்டு மயங்கி விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ரொம்ப அழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு பாட்டி சொல்லிட்டாங்க, உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க, இது மாதிரி வந்து இது ஃப்ராங்க் தான்டா தம்பி அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து எந்திரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்கள்ட்ட டே 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 இது வெறும் ஃப்ராங்க் தான்டா, ரொம்பலாம் பண்ணாதீங்கடா, எனக்கு இது ஆகலடா அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஆஹா நல்லா இருக்கியா ஃப்ராங்க்கு அப்படின்னு. ஸோ இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ தான் நல்லா வைரல் ஆகிட்டு வருது, மணிமேகலை பண்ண ப்ராங்க்கு. அதுவும் ஹுசைன் இல்லை இல்லையா, அதனாலே இந்த வீடியோ வந்துட்டு எல்லாரும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹுசைன் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும், அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு, உங்களை ஓட்டிக்கிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு. அதுலேயும் குறிப்பாக மணிமேகலை மயங்கி விழுற சீன்லாம் வந்துட்டு ஹுசைன் பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக சிரிச்சிருப்பாரு, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகளே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது ப்ராங்க் பண்ணியிருக்கீங்களா, அது எந்த மாதிரி லெவலில் போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். முகிலியாங்க கூட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.